வழிகாட்டிய குருராஜர், நினைவூட்டிய ஆஞ்சநேயர். பெங்களூரில் சில்பி நரசிம்மாச்சாரி இல்லத்திற்கு அவரை பேட்டி எடுப்பதற்கும் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த இன்னொரு முக்கியமான வேலைக்காகவும் சென்றிருந்தேன். அதாவது 2000 ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4 பாகத்தை வெளியிடுவதற்காகவும் சிங்கையில் ஒரு பிருந்தாவனம் நிகழ்ச்சியை நடத்துவதற்காகவும் குடும்பத்தோடு சிங்கப்பூர் சென்றிருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசத்தை தத்ரூபமாக மேடையில் நாடகமாக நடித்து காட்டினோம். திரு வீரமணிதாசன் பிரம்மாண்டமான இசைக்குழுவோடு வந்திருந்தார். எனது குமாரத்திகளான சென்னை சகோதரிகளும் அதில் பங்கு கொண்டிருந்தனர். நானும் வீரமணிதாசனும் எனது குழந்தைகளும் இசைக்குழுவில் சிலரும் சிங்கப்பூரில் உள்ள பக்தர்களும் கூட அந்த நாடகத்தில் நடித்தனர். அங்கு சென்றுதான் எல்லோருக்கும் வசனம் எழுதி தந்து காட்சியை விளக்கி நடிக்க வைத்தேன். 2 எல்லோரும் தயாராகிவிட்டனர். மலேசியாவில் கூட சங்கல்ப சேவைக்காக நான் சென்றிருந்த போது அங்கிருந்தவர்களுக்கு மதியத்தில் காட்சியை விளக்கி வசனங்களை சொல்லித்தந்து அன்றிரவே அரங்கேற்றியும் இருக்கிறேன். சிங்கப்பூர் ஹார்பர் பெவிலியன் அரங்கில் நிகழ்ச்சி முடிந்து மேலும் சில இடங்களில் என் குழந்தைகளின் இசை நிகழ்ச்சி இருந்தமையால் ஒரு வார காலம் அங்கு தங்கியிருந்தேன். அப்படி தங்கியிருந்த இடம் திரு ஜெயச்சந்திரனின் இல்லம். 4 பாகத்தில் இவரை பற்றியும் இவருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்த மகிமையையும் எழுதியிருக்கிறேன். அயல்நாடு செல்லும் வாய்ப்பே இல்லை என்று பல ஜோதிடர்களும் அடித்து சொன்ன நிலையில் ஸ்ரீ குருராஜரை திடமாக சேவை செய்ததில் சிங்கப்பூரில் வேலை கிடைத்ததும் தன் வருமானத்தில் ஒரு பகுதியை குருராஜருக்காக ஒதுக்கி மந்திராலயத்தில் மாஞ்சாலம்மன் ஆலயம் அருகில் ஸ்ரீ வியாச மந்திரில் ஒரு வீட்டினுக்கான தொகையை திரு ஜெயச்சந்திரன் தந்ததையெல்லாம் அதில் குறிப்பிட்டிருந்தேன். அதன் பின்னர் சேர்த்த தொகைக்கு சென்னை வடபழனியில் அவரது இல்லத்திற்கு முன்புறம் இருந்த இடத்தை தவணை முறைகளில் பணம் செலுத்தி பதிவு செய்து வந்தார். கொஞ்சம் இடம் மட்டும் பதிவு செய்ய பாக்கி இருக்கிறது என்றார். சிங்கப்பூரில் அவர் இல்லத்தில் தங்கியிருந்த போது வடபழனியில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஒரு தியான மண்டபம் கட்ட வேண்டும் என்கின்ற தன் ஆவலை என்னிடம் தெரிவித்தார். ஓ, நல்ல யோசனைதானே, செய்யலாமே என்றேன். நான் இங்கிருக்கிறேன், நீங்களெல்லாம் முன்னின்று செய்ய வேண்டும் என்றதும் சரி என்றேன். அநேகமாக 2002 முழு இடமும் பதிவாகிவிடும். 2003 பூமி பூஜை போட்டு 2004 தியான மண்டபம் திறந்து விடலாமா என்றார். குருராஜரின் இச்சை அதுவாக இருந்தால் தியான மண்டபமோ மிருத்திகா பிருந்தாவனமோ அங்கே வந்துவிடும் என்றேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் 4 பாகம் இப்போது வெளியாகி இருக்கிறது. அநேகமாக 5 பாகம் 2 2002 வெளியாகலாம். 6 பாகம் 2004 வடபழனியில் மந்திராலய மடாதீசரால் தியான மண்டபமோ பிருந்தாவன பிரதிஷ்டையோ எது நடைபெறுகிறதோ அன்று வெளியிடலாமா என்றார் ஜெயச்சந்திரன். நீங்கள் ஆத்மார்த்தமாக ராயருக்கு சேவை செய்து வருகிறீர்கள். உங்கள் எண்ணம் பலிக்கட்டும், ராயர் அனுகிரகிக்கட்டும் என்று அன்று சிங்கப்பூரில் முடிவெடுத்தோம். அவ்வாறே 2002 அந்த இடம் இவரது உடைமையாகியது. பூமி பூஜைக்காக மந்திராலய மடாதிபதிகளை அணுகியதும் ஸ்ரீ விஜயேந்திரர் ஆராதனைக்கு வரும்போது வருகிறோம் என்றனர். அதன்படி சிங்கப்பூரிலிருந்து ஜெயச்சந்திரன் வந்து முறையாக சுவாமிகளை அழைக்க 2003 ஜூன் மாதம் 20 பூமி பூஜைக்கு வந்திருந்தார்கள். அப்போது சுவாமிகள் என்னிடம் இந்த இடத்தில் என்னென்ன செய்ய போகிறீர்கள் என்றதும் சுவாமி இடம் சிறியதாய் இருப்பதால் தியான மண்டபம் கட்டலாம் என்று ஜெயச்சந்திரன் கருதுகிறார். அதற்கு தாங்கள் பூமி பூஜை போட்டு விரைவில் கட்டிடம் எழும்ப கற்களுக்கும் பூஜை போட வேண்டும் என்று நான் சொல்லி முடிப்பதற்குள் தியான மண்டபம் மட்டும் இல்லை, இங்கே ராயர் பிருந்தாவனம் வருகிறது, நானே வந்து பிரதிஷ்டை செய்கிறேன் என்று சொல்லி மந்திராட்சதையும் போட்டபோது ஸ்ரீ குருராஜரின் சித்தம் இதுதான் போலும் என்று நினைத்து அகமகிழ்ந்தாலும் இது சாத்தியமா என்ற எண்ணமும் தோன்றியது. ஆனால் குருராஜர் நினைத்தால் எப்படியும் வந்து விடுவார் அல்லவா? அதற்கான அறிகுறிகள் துரிதமாக தென்பட்டன. பின்னர் கட்டிட வரைபடம் போட்டு அனுமதி பெற்று பாதி வளர்ந்த நிலையில் நானும் சேலம் திரு ரவியும் வடபழனியில் பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கான பிருந்தாவனத்திற்கு ஆர்டர் தருவதற்காக பெங்களூரில் ஷில்பி நரசிம்மாச்சார் வீட்டிற்கு வந்திருந்தோம். அவ்வாறே அவ்விடத்திற்கு வேறு ஒருவரின் சிகிச்சைக்காக அவரை பார்த்து கொள்வதற்காக பெல்லாரியிலிருந்து குரு ராஜாச்சார் என்பவரும் வந்திருந்தார்.
சிற்பியிடம் பேட்டி எடுத்துக்கொண்டிருந்த போது பிருந்தாவனம் விக்கிரகம் பற்றியெல்லாம் விவாதித்த போது ராயரே பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேய விக்கிரகம் ஹத்தி பெலகளில் உள்ளதே, அது பற்றி ஏதேனும் தெரியுமா என்று நான் கேட்டதும், இதோ ஹத்தி பெலகுலுவை சேர்ந்தவரே இங்கு வந்திருக்கிறார் என குரு ராஜாச்சாரை காண்பிக்க எல்லா விபரங்களையும் கேட்டறிந்தேன். தாம் பெல்லாரியில் இருப்பதாகவும் ஹத்தி பெலகுலுவில் ஸ்ரீ பிராணேசாச்சாரை தொடர்பு கொண்டால் எல்லா விபரங்களும் கிடைக்கும் என்றார். நானும் அது முதல் ஹத்தி பெலகுலு குறித்து பலரிடம் விவாதித்து அவ்வூரை சேர்ந்தவர்கள் பல இடங்களிலும் பரவி இருந்தவர்களை கண்டுபிடித்து விசாரித்து பல தகவல்களை சேகரித்து வந்தேன். எனினும் முன்கூட்டியே தகவல் தந்து ஹத்தி பெலகுலு சென்ற போதும் பிராணேசாச்சாரை என்னால் சந்திக்க இயலவில்லை. உடல் நலக்குறைவால் பெல்லாரி சென்றதாக கூறினார்கள். அங்கிருந்த பூஜாரிடமும் ஊரில் உள்ளோரிடமும் தகவல்களை சேகரித்து கொண்டேன். நான் சென்றதற்கு 4-5 மாதங்களுக்கு முன்பு எனது நண்பரை செல்ல சொல்லி வீடியோ படம் எடுத்து வர செய்திருந்தேன். அதில் பிராணேசாச்சார் சுருக்கமாக தல வரலாற்றினை கூறியிருந்தார். இவை எல்லாவற்றையும் வைத்து நான் ஹத்தி பெலகுலு பற்றிய அத்தியாயத்தை எழுதி முடித்து அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் எழுதியிருந்ததை பற்றி சொன்னபோது அதிலே சில திருத்தங்களை சொன்னார். அதாவது ஹத்தி பெலகலில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்தது ராயர்தான் என்றாலும் திவான் வெங்கண்ணபந்திற்கு கனவில் ஆஞ்சநேயர் தோன்றினார் என்பதை மறுத்தார். அதோடு ஸ்ரீ ராகவேந்திரருக்குத்தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கனவில் தோன்றி தான் இருக்கும் இடத்தை சொல்லி அங்கிருந்து எடுத்து ஹத்தி பெலகுலுவில் பிரதிஷ்டை செய்யுமாறு கட்டளையிட்டார் என்று அழுத்தமாக சொன்னார். தனது கனவில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தோன்றி ஆணையிட்டதும் அந்த இடம் எதுவென்று ஞானத்தால் அறிந்து திவான் வெங்கண்ணபந்திடம் கூறி அவ்விடத்திலிருந்து ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகத்தை எடுத்து வரச் செய்து ஹத்தி பெலகுலு க்ஷேத்திரத்தில் தானே பிரதிஷ்டை செய்தார் என்று பிராணேசாச்சார் சொன்னதும் ஹத்தி பெலகுலுவை ஏன் குருராஜர் தேர்ந்தெடுத்தார் என்றேன். அதற்கும் காரணம் இருக்கிறது. இது நரசிம்ம க்ஷேத்திரம். அகோபிலத்தில் ஹிரண்யகசிபுவை சம்ஹரித்த பின்னர் சில காலம் ஸ்ரீ நரசிம்மர் வந்து தங்கிய இடம் இது. அதனால்தான் ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகத்திலும் ஸ்ரீ நரசிம்மர் உத்பவமாகி இருக்கிறார். இதுவன்றி ஸ்ரீ பிரஹலாதராஜரின் தேர் பவனி வந்த தலம் இது. இவ்விடத்தில்தான் அவரது தேர் நின்ற இடம் என்பதனால் அவரது அவதாரமான ஸ்ரீ ராகவேந்திரரும் இங்கே வந்து தங்கியிருந்தார் என்று கூறினார். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திரர் கனவில் வந்து வெங்கண்ணபந்திற்கு ஆணையிட்டார் என்றாலும் வெங்கண்ணபந்திற்கு கனவில் வந்து அவர் ஸ்ரீ குருராஜரை அழைத்து வந்து பிரதிஷ்டை செய்தார் என்றாலும் பெரிய அளவில் ஏதும் வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. செவி வழி செய்தியாய் இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் சொல்வதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கத்தான் செய்யும். முன்பு ஹொன்னாலே சம்பவத்தில் கூட இப்படி கருத்து வித்தியாசம் இருப்பதை பார்த்தோமல்லவா? பொதுவாகவே ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி அலசும் போது இன்னொரு க்ஷேத்திரத்தை பற்றிய தகவல்கள் தானாகவே வந்து இணையும். ஹத்தி பெலகுலு க்ஷேத்திரத்தில் ஆஞ்சநேய கர்ப்பகிரகத்தின் முன்புறம் உள்ள அறையில் 3 நாகர்கள் இருப்பதை பற்றி இன்னோரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். ஓ, அதுவா? அவற்றில் ஒன்று இங்கிருந்து எடுத்து சென்றதுதான். இன்னமும் கூட ஹத்தி பெலகளில் உள்ளவர்களுக்கு இங்குள்ள நாகர்கள் தான் வழிபடு தெய்வம். வருடத்திற்கு ஒருமுறை அவர்கள் இங்கு வருவார்கள் என்று செய்தி கிடைத்தது. இதை பற்றி கேட்டபோது ஒன்று திவான் வெங்கண்ணபந்த் எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்தது, இன்னொன்று சந்நிதியில் இருந்தது, வேறொன்றுதான் நீங்கள் சொல்லும் க்ஷேத்திரத்திலிருந்து பில்பத்ரா ஆச்சாரால் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் என்றார் பிராணேசாச்சார். சரி, பில்பத்ரா ஆச்சார் என்பவர் யார்? ஜமகண்டி ஆச்சார் என்பவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவரின் வித்யா சிஷ்யர் அல்லிக்கட்டி ஆச்சார். அல்லிக்கட்டி ஆச்சாரின் சிஷ்யர் வெங்கட நரசிம்மாச்சார். இவர்தான் பில்பத்ரா ஆச்சார் என்று காரணத்தோடு அழைக்கப்பட்டார். ஒவ்வொரு வருடமும் மந்திராலயத்திற்கு அருகிலுள்ள அந்த க்ஷேத்திரத்திற்கு சென்று நாக பூஜை செய்து வருவதில் வயதானவர்களுக்கு கடினமாய் இருந்ததால் பில்பத்ராச்சார் அந்த க்ஷேத்திரத்திலிருந்து ஒரு நாகரத்தை எடுத்து வந்து ஹத்தி பெலகுலுவில் பிரதிஷ்டை செய்தார். இவரால் தான் ஹத்தி பெலகுலு க்ஷேத்திரத்தில் பூஜைகள் எல்லாம் மீண்டும் சரிவர நடைபெற ஆரம்பித்து இன்றும் இவரின் வம்சத்தில் வந்தவர்கள் பூஜித்து வருகிறார்கள். அப்படியானால் இடையில் பூஜைகள் தடைப்பட்டதா என்றால் ஆமாம் என்பதுதான் பதில். ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிரதிஷ்டை செய்து சென்ற பின்னர் சில காலம் கழித்து அந்த ஆஞ்சநேயரை மீண்டும்
புற்று மூடிவிட்டது. காலமாக ஆக அங்கே ஒரு கோயில் இருந்தது என்பதே தெரியாமல் போய்விட்டது. 200 வருடங்கள் கழித்து வெங்கட நரசிம்மாச்சார் என்பார் அந்த புற்றினை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார். தினமும் சுற்றி வருவதை போல் அன்றும் சுற்றி வருகையில் அதீதமான பிரகாசம் புற்றிலிருந்து வெளிப்பட்டதை உணர்ந்தார். மேலும் உள்ளிருந்து, "என்னை கவனி, என்னை கவனி, நான் உள்ளே இருக்கிறேன், என்னை கவனி" என்று குரல் வந்ததும் பரவசமானார். "சுவாமி, சுவாமி, தாங்கள் யாரோ? நான் பிராணதேவரு. புற்றை கலைத்தால் நான் தென்படுவேன். என்னை அன்ன ஆகாரமின்றி பூஜிக்க வேண்டும். செய்கிறேன் சுவாமி" என்று புற்றை கலைத்து பொக்கிஷத்தை கண்டு வலம் வருகையில் அங்கே பில்பத்திர செடிகள் மண்டி கிடப்பதை கண்டார். இதையே நைவேத்தியம் வைப்போம் என எண்ணிக்கொண்டார். அன்றிலிருந்து சுமார் 41 வருடங்களுக்கு மேலாக அன்ன ஆகாரமின்றி தயிரையும் தயிரில் பில்பத்திரத்தை கசக்கி சாறு பிழிந்து நைவேத்தியம் வைத்து பூஜித்து அதை மட்டும் புசித்து வந்ததனால் அவர் பில்பத்திர ஆச்சார் என்று அழைக்கப்பட்டார். பில்பத்ரம் என்றால் பொதுவாக அது வில்வத்தை தான் குறிக்கும். வில்வம் கசப்பு தன்மை வாய்ந்தது. அதை தயிரில் எப்படி கசக்கி நைவேத்தியம் வைத்து புசிப்பது? புசித்தார். ஏனெனில் ஒரு வகை துளசி செடிக்கும் பில்பத்ரம் என்று பெயர். அந்த துளசியை தான் பில்பத்ராச்சார் உபயோகித்தார். ஸ்ரீ மத்வர் அருளிய கிருஷ்ணாமிர்த மகாரணவத்தில் கூட இவ்வகை பில்பத்ரத்தை பற்றி வருகிறது. இக்கோவில் தினமும் காலை 6 அல்லது 7 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 3 முதல் இரவு 7:30 வரையும் திறந்திருக்கும். ஸ்ரீ வியாசராஜர் ஆலூரிலே ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அந்த ஆலூர் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. குண்டக்கல் ரயில் நிலையத்தில் இருந்து ஹத்திபெலகலூ 27 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. வரும் வழியில் ஸ்ரீ விஜயதாசரின் சிப்பிகிரியை தரிசித்து வரலாம். சிப்பிகிரி குறித்து இன்னொரு பாகத்தில் எழுதுகிறேன். அதற்குள் ஸ்ரீ விஜயதாசரை பற்றி 2ஆம் பாகத்தில் எழுதியதை இன்னொரு முறை படித்து பாருங்கள். ஆத்தோணியிலிருந்து பஸ் மார்க்கமாக வர வேண்டுமானால் 27 கிலோமீட்டர் தூரத்திலும் பெல்லாரியிலிருந்து 45 கிலோமீட்டர் மற்றும் மந்த்ராலயத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் உள்ளது. ஹத்திபெலகலு க்ஷேத்திரத்தில் நாம் கண்ட ஸ்ரீ ஆஞ்சநேய சிலாரூபம் ஹனும பீம மத்வ எனும் அவதாரத்ரய ரூபம். அவதார திரய ரூபம் வாளுக்கு மேலே கையை காட்டி அருளும் ஸ்ரீ ஆஞ்சநேய ரூபம். சௌகந்திகா புஷ்பம் ஏந்தி பீம ரூபம். சிகை இருப்பதனால் ஆச்சாரிய மத்வரூபம். இதுவன்றி சிலையின் இடது புறத்தில் மேற்புறத்தில் ஸ்ரீ நரசிம்மசுவாமி உத்பவம். சென்ற அத்தியாயத்தில் உள்ள படத்தினை பாருங்கள். ஸ்ரீ நரசிம்மர் தெரிவார். இந்த ஸ்ரீ நரசிம்மர் சுயம்புவாய் தோன்றியதென்றும் இல்லை இல்லை பிற்காலத்தில் ஏற்படுத்தியதென்றும் சொல்கிறார்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயரின் வால் அருகே ஸ்ரீ ஜெயதீர்த்த மிருத்திகா பிருந்தாவனம் திருப்பதி ஸ்ரீனிவாசர் போன்றவை எல்லாம் கூட ஸ்ரீ ஆஞ்சநேயரை போல இத்தலத்தை தேடி வந்தவைதான். இது பற்றியெல்லாம் விவரிக்க எனக்கும் ஆசைதான். ஆனால் இடமில்லையே. இன்னும் பல சம்பவங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதே. ஹத்திபெலகலு ஸ்தலத்திலிருந்து சுமார் 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் ஜோலாபுரம் என்னும் தலம் உள்ளது. ஜோளம் என்றால் தமிழில் சோளம். ஜோளம் மிகுதியாய் விளைந்த ஊர் என்பதனால் ஜோலாபுரம் என விளங்கும் இத்தலத்திலும் ஸ்ரீ ராகவேந்திரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திரர் இவ்வூரில் ஸ்ரீ மூலராமர் பூஜை செய்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்ததாக ஆலயத்தை நிர்வகித்து வருபவர் கூறுகிறார். ஆனால் அதற்கான சாசனங்கள் ஏதும் இல்லை. ஹத்திபெலகுலு போல் சரித்திரமும் ஏதும் இல்லை. முடிந்தவர்கள் செல்லலாம். இதையடுத்து திவான் வெங்கண்ணபந்திற்கு சொந்த ஊரான கண்டநதியிலும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்ததாக நம்பப்படுகிறது. மந்த்ராலயத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலும் எம்மிகானூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் அமைந்துள்ளது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தை தேடி சென்று பார்க்க வேண்டியுள்ளது. ஹத்திபெலகுலு நன்கு விசாலமான ரம்யமான இயற்கை சூழலுடன் உள்ள ஆலயம். ஜோலாபுரம் ஊரின் நடுவே சற்றே பெரிதான ஆலயம். ஆனால் கண்டநதியில் சிறிய ஆலயம். அவ்வூரில் உள்ளவர்களுக்கே இது ராகவேந்திரர் பிரதிஷ்டை செய்தது என்பது தெரியவில்லை. வெங்கண்ணன் கிணறு இவ்வூரிலும் உள்ளது. திவானாக ஆவதற்கு முன்பு ஆடு மாடு மேய்த்த இடம் இது. இங்கிருந்து ஆதோணி வரையிலும் சிறுவன் வெங்கண்ணன் சென்று வருவது வழக்கம்.
கண்டலதியில் திவானின் வாரிசுகள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. ஹத்திபெலகல், ஜோலாபுரம், கண்டலதி ஆலயங்களை வாகனம் அமர்த்தி கொண்டால் அரை நாளிலும், பேருந்தில் சென்றால் ஒரு நாளிலும் தரிசித்து விட முடியும். மூன்று ஆலயங்களுக்கும் செல்ல முடியாவிட்டாலும் கூட ஹத்திபெலகல் சென்று ஆனந்தமாய் தரிசித்து வாருங்கள். பில்பத்ராஜா நாகரை ஓரிடத்திலிருந்து கொண்டு வந்து ஹத்திபெலகலில் பிரதிஷ்டை செய்தார் என்று பார்த்தோம் அல்லவா, அந்த தலத்தை நோக்கித்தான் இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஹத்திபெலகல் உள்ளிட்ட மூன்று க்ஷேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்தது போல் ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த க்ஷேத்திரத்திலும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நான்காம் பாகம் மற்றும் ஐந்தாம் பாகம் நூல்களில் இத்தலத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான அந்த தலத்திற்கு, பல அற்புதங்களை கொண்ட அந்த தலத்திற்கு நாம் இப்போது செல்வோம். வாரீர்.